நாட்டின் பொருளாதாரத்தை பாஜக அரசு அழித்து விட்டதாக காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் வலுப்படுத்தப்பட்ட இந்தியாவின் பொருளாதாரத்தை தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக அரசு அழித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதை அடுத்து வங்கிக் கடன்களுக்கான இஎம்ஐ அளவை உயர்த்தி பாரத ஸ்டேட் வங்கி உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் ரெப்போ வட்டி விகிதத்தை 4% இருந்து 4.4% உயர்த்தி ரிசர்வ் வங்கி அண்மையில் உத்தரவு வெளியிட்டது. அதன் எதிரொலியாக வங்கிக் கடன்களின் வட்டியும் உயரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வங்கிக் கடன்களுக்கான இஎம்ஐ 0.1% உயர்த்தப்படுவதாக எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள முன்கேஷ்பூர் பகுதியில் வெயிலின் அளவு 120.56 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியது முதல் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியின் நஜாப்கார் பகுதியில் 120.38 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் பண்டல்சந்த் பகுதியில் 120.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கடுமையான வெயில் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வீட்டிலேயே தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலை ஒட்டி உள்ள ஞானவாபி மசூதியின் சுவரில் உள்ள இந்து தெய்வங்களின் சிலைகளை வழிபட அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் மசூதியை ஆய்வு செய்து 17ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் செய்யப்பட்ட ஆய்வின் போது மசூதியில் உள்ள நீர் தொட்டியில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்ந்த பெண்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனால் அந்த இடத்திற்கு சீல் வைக்க வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு இடிபாடுகளில் சிக்கி இருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பஞ்சாபி தாபா அருகே இடைவிடாது பெய்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் மணல் வீடு இடிந்து விழுந்துள்ளது. இந்த இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கி 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு பெண் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு என கூறி பொதுமக்களின் வீடுகள் மற்றும் கடைகளை இடிப்பது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய அழிவு என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், புல்டோசர்களை இயக்குவது ஆக்கிரமிப்புகளுக்கு தீர்வாகாது எனவும் தாங்கள் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு ஆதரவாக இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த சிக்கலை சரி செய்வதாக கூறிய அவர், குண்டர்கள் போல செயல்படுவது சரியில்லை என்றும் விமர்சித்தார். திரிபுராவில் முதலமைச்சர் மாணிக் சாஹாவின் அமைச்சரவையில் மொத்தம் 11 MLAக்கள் அகர்தலாவில் உள்ள ராஜ்பவனில் பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சரவையில் 2 பழங்குடி மக்கள் முன்னணி மற்றும் 9 பாஜக உட்பட 11 MLAக்கள் திரிபுராவின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கு ஆளுநர் SN ஆர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை திரிபுராவின் முதல்வராக சாஹா பதவியேற்றார். ராஜ்பவனில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மாணிக் சாஹா, முன்னாள் முதல்வர் பிப்ளப் குமார் தேவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலின் தங்க தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வசந்த உற்சவத்தை முன்னிட்டு பத்மாவதி தாயாருக்கு பிரத்யேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 3 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவத்தின் 2வது நாளில் பத்மாவதி தாயாரின் தங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி பத்மாவதி தாயாரை வணங்கினர். பீகாரில் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் மேடையில் நடனமாடும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஆளும் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் எம்எல்ஏவான கோபால் மண்டல் என்பவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அங்கு நடனமாடிக்கொண்டிருந்த பெண்கள் மீது பணத்தை வீசி எறிந்ததுடன் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். இந்த காட்சிகள் வைரலானதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் கோபால் மண்டலுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.
உதட்டில் முத்தமிடுவது இயற்கைக்கு புறம்பான குற்றம் அல்ல என மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட நபர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி அனுஜா பிரபுதேசாய் ஜாமீன் வழங்கியதோடு ஒருவரின் உதட்டில் முத்தமிடுவதும் உடலை தீண்டுவதும் இயற்கைக்கு புறம்பான குற்றம் அல்ல என்று கருத்து தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.